ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செட்னி அண்ட் மஷ்ரூம் கிரேவி. இது சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றது ரொம்ப ஒரு நல்ல காம்பினேஷன். இதுக்கு பேர் இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி பொடி பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். அரை கப் துருவின தேங்காய், 250 கிராம் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பிரியாணி இல, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பீஸ் பட்டை, 3 காஷ்மீர் ரெட் சில்லி. உங்கள்ட்ட காஷ்மீர் ரெட் சில்லி நீங்க நார்மல் வரமிளகு எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செட்டன் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது மல்லி சேர்த்துக்கோங்க. அடுத்தது சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்தது பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கிராம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது பட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்தது காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைக்கிறதுனால கிரேவி நல்லா டேஸ்டா இருக்கும். தேங்காய் நல்லா வறுத்தாச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌனா கலர் மாறிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ ஒரு மிக்சி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா மைய அரைச்சுக்கோங்க. மசாலா நல்லா மைய அரைச்சாச்சு. இப்ப நம்ம எப்படி கிரேவி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப இதுல வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனா வதங்கிடுச்சு. இப்ப இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்ப இதுல நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டா வதக்குனா போதும். தக்காளி லைட்டா வதங்கிடுச்சு. இப்ப இதுல அரைச்சு வச்சிருக்க மசாலா சேர்த்துடலாம். இப்ப இந்த மசாலா நல்லா தக்காளி கூட வேக வச்சுக்கோங்க. இந்த தக்காளியும் மசாலாவும் எண்ணெய் பிரியற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 5-7 நிமிஷம் வரைக்கும் ஆகும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப இதுல நம்ம மஷ்ரூம் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். மஷ்ரூம்ல தண்ணியே போதும் நம்மளுக்கு வேகிறதுக்கு. உங்களுக்கு நல்லா கிரேவியா வேணும் அப்படின்னா நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து செமி கிரேவியா போதும். இப்ப இதை 5-7 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிருந்தா மஷ்ரூம் நல்லா வெந்துடும். ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்ப இதை ஓபன் பண்ணி பார்த்துடலாம். மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு. மஷ்ரூம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இதுல பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். லாஸ்டா இதுல கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கோங்க.
இப்போ நம்மளோட சூப்பரான செட்னி அண்ட் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.